இப்ப வந்து சார் வேல் யாத்திரை போறாங்க, பயணப்படும் போது சில ஆயிரம் பேரை வந்து அழைச்சிட்டு போவாங்க, இல்ல அங்க கூட்டம் கூட்டமா அவர்களை பார்ப்பதற்கும் வேலை வணங்குவதற்கும் முருகனை வணங்குவதற்கும் நிப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையே கூட்டத்தை அங்க கூட வைக்கிறதுக்கான வேலையை பாஜக செய்யும். நேத்து சார் காஞ்சிபுரத்துல திமுக மாநாடு நடந்துச்சு, அங்க கொரோனா பரவாதோ? திமுகவும் திருமாவளவனும் சேர்ந்து இந்த வேல் யாத்திரையை கலவரமாக்க பாக்குறாங்களோ? உண்மை சார், உண்மை. ஏன்னு எண்ணெயில போட்டு அப்பங்களுக்கு ஏன் குதிக்கணும்? நான் கேக்குறேன், மதத்தின் பெயரால் அரசியல் நடக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள், மத கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், மதத்தின் பெயரால் அரசியல் நடந்தால் என்ன தவறு? பிஜேபி முருகன் வந்து வேல் தூக்குறாருல, எங்க அண்ணன் ஸ்டாலின் முருகன் வேலை தூக்கிட்டு போங்க. ஐயா தேவர் திருமங்களுடைய கோயிலுக்கு வந்துட்டு விபூதி வைக்கிறதுக்கு பயப்படுற ஆளு, அச்சப்படுற ஆளு, பகுத்தறிவு வந்து உங்களுக்கு உள்ளா வைக்கும் போது வராது, சிலபம் வைக்கும் போது வராது, கேக்கு வைக்கும் போது வராது. நாங்க விபூதி வச்ச மட்டும் உங்களுக்கு அறிக்குதா? கோபம் நீங்க வைத்தால் நீங்க திருமாவளவன் மீதும் ஸ்டாலின் மீதும் வைக்கிறீங்க. இது எங்க இந்துக்கள் தான் மானம் கட்டு போயிட்டான். கண்டவனு பேசுற இவன் கம்பிட்டு இருக்கான், நெத்தியில பொட்டு வச்சா ஏன்னு கேட்க முடியல. இந்துக்களுக்கு உரிமைத்து கணக்கு புள்ளைய சேர்த்து கொண்டாடுனா தடை விதிக்கிறான். ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு, அந்த தடையை மீறி நடத்தப்படும் திரு எல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை உடை. அதிமுக அரசு தான் தடை விதிச்சிருக்கு, நீங்க திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் போறீங்க. நான் கேக்குறது, கருப்பர் கூட்ட விவகாரத்தில் அதிமுக கண்டித்ததை போல திமுக கண்டித்ததா? ஒன்பது தர்ம விரோதிகளுக்கு, தெய்வ விரோதிகளுக்கு, தேச விரோதிகளுக்கு எதிராக அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராம ரவிக்குமார் சார். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க முருகன் அருளால. சந்தோஷம், முருகனோட தொடங்கி இருக்கீங்க. இந்த பேட்டியும் முருகனை சார்ந்த வேல் யாத்திரை, அதாவது பாஜக நடத்த இருந்தது நவம்பர் 6 இருந்து டிசம்பர் 6 வரைக்கும் முருகனுடைய அறுவடை வீடுகளுக்கும் பயணம் பெற்று வேல் யாத்திரை நடத்துறதா அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. தமிழக அரசு ஒரு வாதத்தை இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி இல்லைன்னு வாதம் பண்ணாங்க. தமிழக அரசு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, அறிக்கை விட்டாங்க, இங்க வந்து கொரோனா 2வது அலை 3வது அலை எல்லாம் வரப்போது, இந்த நேரத்துல இப்படி ஒரு யாத்திரைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறதை? தமிழக அரசு மறுப்பு தெரிவித்த விஷயத்தில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். காரணம், ஒரு யாத்திரைக்கு தடை விதிப்பது என்பது தீர்வு ஆகாது. அதற்கு ஒரு சில விதிமுறைகளை வகுத்து இந்த யாத்திரை இப்படி சரியாக நடந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறையோடு இந்த யாத்திரைக்கு அரசாங்கம் உதவி இருக்க வேண்டும். ஆனால் ஏதோ அரசியல் நிர்பந்தமோ என்னமோ தெரியவில்லை, அவர்களுக்கு யாராவது தவறாக சொல்லுகிறார்களா என்றும் தெரியவில்லை. அரசியல் நிர்பந்தம் அழுத்தம் கிடையாது, கொரோனா தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கு, அது 2வது அலை 3வது அலையா வரப்போகுது, அதை எப்படி நம்ம பேஸ் பண்ணணும் இல்ல, அதற்காக தான் சொல்லியிருக்காங்க. எந்த அழுத்தமோ இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்ற மாதிரி கலவரத்தை திட்டமிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் அவங்க கன்வே பண்ணல. இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு, சட்டங்களை பத்தி கூட சொல்லல, அவங்க நேரடியா சொல்றாங்க கொரோனா தான் பிரச்சனைன்றாங்க. ரைட், கொரோனா தான் பிரச்சனை. இப்ப நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருக்கு, இந்த சாராய கடையில பூரா இந்த விதிமுறைகள் சரியா கடைபிடிக்கிறாங்களா, கிராம சபைகள் கூட்டம் நடத்துற சம்பந்தமான ஒரு வாதத்துல கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம். எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கொரோனா நோய் தொற்று பரவல் தடுக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருப்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு பாஜக நடத்தக்கூடிய இந்த வெற்றிவேல் யாத்திரைக்கு எதிரான குரல் எப்பொழுது கிளம்பியது என்று சொன்னால்,
சகோதரர் திருமாவளவன் தொடங்கி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இடதுசாரிகள் நாத்திகவாதிகள் எல்லாம் பாஜகவினர் நடத்துவதாக ஆறுபடை வீடுகளுக்கு நடத்துவதாக இருந்த அந்த வெற்றிவேல் யாத்திரையானது ஏதோ நடந்துவிட்டால் இந்த அரசியல் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பாஜக வலுப்பற்றுவிடும், அதனால் ஏதோ தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் வலுகிழந்து விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த தடையை விதித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதிமுக கூட்டணியில தான் பாஜக இருக்கு, இருக்கவும் போகுதா அப்படின்றத காலம் தீர்மானிக்க போகுது. இது ஏதோ எதிர்கட்சிகள் திரு ஸ்டாலின் சொன்னதையும் அதே போல திரு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் வந்து இந்த வேலையாத்திரை நடந்தால் அவங்களுக்கு பாஜகவுக்கு அரசியல் லாபமா போயிடும் அப்படின்னு ஏடிஎம்கேவுக்கு சொல்லி ஏடிஎம்கே இதை பண்ணத மாதிரி நீங்க சொல்றீங்களே. இப்பங்க அதிமுக அரசு தான் ஆட்சி செய்யுது, விநாயகர் சதுர்த்தி நேரத்துல எவ்வளவு கடுமையான சட்ட விதிகள் விதிச்சது, இந்துக்களுடைய வழிபாட்டு நேரங்கள்ல அந்த வழிபாட்டு விழாக்கள் சமயத்துல தானே இவ்வளவு உங்களுக்கு இந்த கொரோனா இதெல்லாம் வருது. நான் கேட்கிறேன், அதிமுக அரசாங்கம் தான் ஆட்சி செய்தது, கொரோனா வருவதற்கு முன்பு நான் கேட்கிறேன், சட்டத்தை மீறி எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இந்த சிஏஏ என்ஆர்சி அது சம்பந்தமான போராட்டங்களை எவ்வளவு நாட்கள் நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிச்சது? சட்டத்தை பின்பற்றக்கூடிய இவங்க தான் நான் சொல்றேன், இவங்க வந்து தேவையான தடுப்பு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு முன்னாடி திரு ராமரவிக்குமார் கொரோனாவுக்கு முன்னாடி சார்ந்த கோர்ட் நான் சொல்றேன், கோர்ட் நான் கேட்கிறேன், கோர்ட் நீதிமன்றத்தை நான் கேட்கிறேன், நீதிமன்றம் சட்டவிரோதமான இந்த தொடர் போராட்டங்களை எப்படி அனுமதித்தது? சட்டம் எங்க போனது? ஜனநாயக நாட்டுல போராட்டம் நடத்தலாம் சார், ஒண்ணும் தவறு கிடையாது. அதேதான் ஜனநாயக நாட்டுல அவங்க யாத்திரை போறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. சார் இப்ப அதற்கான நேரமா சார்? இப்ப வந்து சார் வேல் யாத்திரை போறாங்க, பயணப்படும் போது சில ஆயிரம் பேரை வந்து அழைச்சிட்டு போவாங்க, இல்ல அங்க கூட்டம் கூட்டமா அவர்களை பார்ப்பதற்கும் வேலை வணங்குவதற்கும் முருகனை வணங்குவதற்கும் நிற்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையே கூட்டத்தை அங்க கூட வைக்கிறதுக்கான வேலையை பாஜக செய்யும். இந்த கேள்வி நேத்து சார் காஞ்சிபுரத்துல திமுக மாநாடு நடந்துச்சு, அங்க கொரோனா பரவாதோ? எங்க ஐயா எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போறாரு ஆய்வுக்கு, ஏடிஎம்கேக்காரங்க கூட சமூக இடைவெளி விட்டு தான் வரவேற்கிறதுக்கு நிக்கிறாங்களோ, கூட்டம் கூட்டுறது இல்லையா? அங்க கூட்டம் கூட்டுறது இல்லையா? ஏ சார், அதிமுக கூட்டம் கூட்டினா கொரோனா பரவாது, திமுக கூட்டம் கூட்டினா கொரோனா பரவாது, சட்டத்தை மீறி அனுமதி இந்த கொரோனா நோய் தொற்றை பத்தி அக்கறைப்படக்கூடிய ஐயா ஸ்டாலின் எங்க அண்ணன் உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சகோதரர் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, எங்க சமூக இடைவெளி பின்பற்றினாங்க சொல்லுங்க, அங்க கொரோனா பரவாதா? இவங்களுடைய நோக்கம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு வளர்ச்சிக்கான ஒரு உதவியாக இந்த வெற்றிவேல் யாத்திரை அமைந்து விடும் என்கின்ற பயம், அதனால்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். யாருக்கு? எடப்பாடி அரசுக்கு, அதிமுக அரசுக்கு, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பயமா? அது எப்படி நீங்க செலக்டிவா திமுக மட்டும் மறந்துடுங்க, செலக்டிவ் அவங்க வழக்கமான எதிர்ப்பு சார், திமுக எதிர்கட்சிகள் வழக்கமான எதிர்ப்பு. கூட்டணியில் இருக்கிற அதிமுக தடை விதிச்சிருக்குன்னா பாஜக வளருது அதிமுகவுக்கே பிடிக்கல. அப்படி நீங்க பாக்குறீங்க, நீங்க அது உங்களுடைய பார்வையா இருக்கு. ஏன் பார்வையில்ல சார், நீங்க சொல்ல வர்ற கருத்தின் கருப்பொருளே அதான், மெயின் பாயிண்ட் அதுதான், அததான் நீங்க சொல்றீங்க. எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் தான் சார் நினைப்பாங்க, அது பாஜகவுக்கு அந்த நினைப்பு இருக்கும் தானே, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வந்துடணும். 2005 தடை விதித்தது திரு எடப்பாடி அவர்கள் தான், திரு ஸ்டாலினோ திருமாவளவனோ அல்ல, எடப்பாடி அரசு தான், அதிமுக அரசு தான் தடை விதித்திருக்கு. நீதிமன்றம் அதிமுக அரசு சொல்லாதீங்க, நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு, உடனே நீதிமன்றத்தை ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆக்கிட்டீங்க பாத்தீங்களா நீங்க ஒரு வார்த்தையில. விஷயம் என்னன்னா, காவல்துறை மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க, இந்த கொரோனா வந்து மூன்றாவது அலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றதா சொல்றாங்க. என்னுடைய கேள்வி சார், நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதிமுக அரசு தான் தடை விதிக்கணும், எங்களால் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னது யாரு சார்? அதிமுக அரசு திருப்பாதீங்க, அதிமுக அரசு மேல திருப்பமடைய கூட்டணியில் இருக்குங்கன்ற பாசமா? பாசமும் கிடையாது, ஒரு கோடியில் இரு மலர்கள், அது வேற விஷயம் விடுங்க. இப்ப இந்த அதிமுக அரசு இந்த நீதிமன்றத்தின் மூலமாக இந்த யாத்திரைக்கு தடை விதிக்கணும் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, என்னுடைய பார்வை கோரிக்கை அரசாங்கத்திற்கு முன்வைக்கின்றேன், இந்த யாத்திரை நடந்தால் யார் கலவரத்தை உருவாக்குவார்கள்? கலவரத்தை திருமாவளவன் சொல்கிறார், சேப்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறார், எடப்பாடி அரசாங்கம் இதை தடைக்க வேண்டும், தடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார், மிரட்டல் விடுக்கிறார். ஆக ஒரு அமைதியாக ஒரு வெற்றிவேல் பக்தி யாத்திரை நடக்கின்ற பொழுது அந்த பக்தி யாத்திரையை கலவரமாக மாற்றி இரத்த கலவரியாக மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்க வேண்டும் என்பது திருமாவளவன் உள்ளிட்ட திமுக எதிர்கட்சிகளுடைய சரியாக இருக்கக்கூடாது என்று ஏன் சந்தேகப்படக்கூடாது? இந்த கலவரத்தை திமுகவும் திருமாவளவனும் சேர்ந்து இந்த வேல் யாத்திரையை கலவரமாக்கு பார்க்கிறாங்களோ?
உண்மை சார், உண்மை ஏன் கேளுங்க. எண்ணெயில போட்டு அப்பம் கணக்க ஏன் குதிக்கணும், எண்ணெயில போட்டு அப்பம் கணக்க ஏன் குதிக்கணும். அப்போ திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் பயந்துதான் இந்த வேல் யாத்திரையை நடத்த முடியாம தமிழக அரசு தடை சொல்லி இருக்குது. பயந்து இல்ல சார், இந்த பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திருடன் இருக்கிறான், திருடனை பார்த்து போலீஸ் வந்து தேடி பிடிக்குதுன்னு ஐயோ போலீஸ் வந்து திருடனை பார்த்து பயப்பட்டுருச்சு அப்படி அல்ல. இந்த எடப்பாடி அரசாங்கம் காவல்துறை கலவரத்தை இவர்கள் உருவாக்குறார்கள் என்று உளவுத்துறை செய்து வந்திருக்குமே ஆயின் அந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய நபர்களின் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு யாத்திரை நான் கேட்கிறேன், மதத்தின் பெயரால் அரசியல் நடக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள், மத கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், மதத்தின் பெயரால் அரசியல் நடந்தால் என்ன தவறு? மதம் இல்லை என்று சொல்பவர்கள் அரசியல் நடத்தலாம், கடவுள் மறுப்பாளர்கள் அரசியல் நடத்துகின்ற பொழுது கடவுள் உண்டு, முருகன் உண்டு, இறைவன் உண்டு என்று சொல்லி அரசியல் நடத்துவதற்கு ஏன் உரிமை இல்லை? நடத்தினா சார், கடவுளையும் மதத்தையும் சொல்லி வேலை தூக்கிட்டு இப்ப ஓட்டு கேட்க போறாங்க, பாஜக பிரச்சாரம் பண்ண போறாங்க. கரெக்டா வந்துட்டீங்க சார், கடவுளையும் நீங்க சொன்னது சார். நான் பதில இருந்து நான் கேள்வியா வைக்கிறேன், ரொம்ப சிறப்பான கேள்வி. கடவுளையும் மதத்தையும் சொல்லித்தான் சார் நோன்பு கஞ்சி குடிச்சு குல்லா போட்டுட்டு அல்லாஹ் பேர் சொல்றீங்க பாருங்க. இஸ்லாமிய சகோதரர்களே விரும்புறது கிடையாது, இவன் ஏன்டா வந்து தொலைறாங்கிறாங்க. நோன்பு கஞ்சி அரசியல் நடத்திய இந்த ஓட்டு நாடக அரசியல்வாதிகள் தான் இதை எதிர்க்கிறாங்க. ஆடி மாசம் கூழ் குடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா அந்த ஓட்டு நாடக அரசியல்வாதிகள்? அல்ல. இந்த கடவுளையும் மதத்தையும் தூக்கிக்கிட்டு எஸ்ரா சர்க்கணம் போன்ற அந்த பாதிரியார் பெருமக்களை மேடையில வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர், எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு ஓட்டு நாடக அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்க எதிர்க்கிறாங்க இத. சோ பாஜகவால கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டி அங்க கொண்டாட முடியாது, அதே போல நோன்பு கஞ்சி குடிக்க முடியாதுன்ட்டு இப்ப வேலை வைத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு தொடங்கிட்டாங்க. அப்படி பாஜகவும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது உங்களுக்கு தெரியும். பாஜகவில் சிறுபான்மையின் இருக்கு, நோன்பு கஞ்சி இருக்கு. நான் என்ன சொல்றேன், பிஜேபி முருகன் வந்து வேல் தூக்குறாருல, எங்க அண்ணன் ஸ்டாலின் முருகன் வேலை தூக்கிட்டு போங்க, ஆறுவடைக்கு போங்க. எங்க ஐயா தேவர் திருமங்களுடைய கோயிலுக்கு வந்துட்டு விபூதி வைக்கிறதுக்கு பயப்படுற ஆளு, அச்சப்படுற ஆளு, என் கொள்கை கோட்பாடு எங்க ராஜேந்திர பாலாஜி மாதிரி தான் சொல்லணும், பகுத்தறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, தலைக்கு மேல இருக்கிறத. என்ன பகுத்தறிவு உங்களுக்கு வேண்டி கிடக்கு? பகுத்தறிவு வந்து உங்களுக்கு உள்ளா வைக்கும் போது வராது, சிலுவை வைக்கும் போது வராது, கேக்குதுங்கும் போது வராது. நாங்க விபூதி வச்ச மட்டும் உங்களுக்கு அறிக்குதா? நாங்க இது மதம் ஓட்டும் இல்லையா சார்? பாருங்க, நீங்க திரு ஸ்டாலின் அவர்களை வேலை தூக்கிட்டு போங்க ஓட்டு கேட்கன்றீங்க, அவங்க கடந்த காலங்கள்ல ஆட்சி செய்ததை அதை சொல்லி ஓட்டு கேட்க போறேன்றாங்க. அதே போல அடுத்த காலத்துல ஆட்சியில உட்காரும் போது நாங்க என்னென்ன செய்வோம் சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. ஆனா நாங்க ஏன் வேலை தூக்கிட்டு போனோம் அப்படின்றதுதான் அந்த கேள்வியை நான் வைத்தா அவங்க சொல்ல போறாங்க. இல்ல நான் கேக்குறது, நீங்க ஐயா ஸ்டாலின் நீங்க சொன்னீங்கல்ல உடனே அவர் ஏன் போகணும்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. இப்போ பாஜக வந்து நோன்பு கஞ்சி குடிக்குது கேக்குதுங்குது, முருகனுக்கு வேல் தூக்குற மாதிரி திமுகவும் பண்ணுங்கன்னு கேக்குறேன். எங்க அண்ணன் திருமாவளவன் வேலை தூக்கிட்டு போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு என்னமோ மனுநீதி எதிர்ப்பு மகளிரை பாதுகாக்கிறேன்னா சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவன். திருமாவளவன் சகோதரத்தை நான் இந்துக்கள் இல்லையே பாருங்க, திடீர்னு நான் இஸ்லாமியன்னு பாருங்க, திடீர்னு நான் கிறிஸ்தவருங்க பாருங்க, திடீர்னு நான் புத்த மதத்துக்காரேன்னு சொல்லுவாருங்க, திடீர்னு ராஜபக்சத்தை கையை கொடுத்து விட்டு நான் இந்த சிங்கள பௌத்த அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லுவாருங்க. இலங்கையில 170,000 எங்க இந்து தமிழர்களை கொண்டு குபிச்சுட்டு அந்த ரத்த வரி விதித்த புத்த மதத்துடைய சிலைகளை இந்த மண்ணில வந்து பரப்புறதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி திருமாவளவன் செய்யறாரு. திருமாவளவன் பல வேஷம் கூடிய போடக்கூடிய நபருங்க, அவருக்கு இப்ப நேரடியாக திருமாவளவன் ஒரே விஷயம்தான் சார் சொல்றாரு, இந்த வேல் பூஜை வந்து நவம்பர் 6 டிசம்பர் 6 ஏன் முடிக்கிறீங்க? முக்கியமான ஒரு அந்த பிரச்சனைக்குரிய ஒரு நாள் அது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், ரொம்ப பாதுகாப்பு என்னங்க பேச்சு? அமைதியே அமைதியா இருக்கு சார். பாபர் மசூதிங்கிற வார்த்தையை நான் வந்து கண்டிக்கிறேன், அது ராமர் கோயில் சட்டத்தின்படி தீர்ப்பாய் அங்க கோயில் கட்டிட்டாங்க, அதனால அந்த பாபர் மசூதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. திருமாவளவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து பல ரீதியாக இந்துக்கள் வந்து ஒற்றுமை ஆகிட்டு வரக்கூடிய விஷயத்துல அவரால் அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு அவர் கட்சியில இருந்து பல பேரு பாஜக பக்கமோ இல்ல இந்து சார்ந்து போய்கிட்டு இருக்கிறதுனால தான் வீட்டுல இருந்து தற்காத்துக்க முடியலையே அப்படிங்கிற அந்த அங்கலாய்ப்புல எரிச்சல்ல அப்படியே வயிற்றுல பிஜேபி பார்த்து குற்றம் சொல்றாரு. ரொம்ப பண்பான, இல்ல ஒரு பண்பான மனிதர், பண்பான மனிதர் திருமாவளவன் அப்படின்னு நானும் மதிக்கிறேன். ஆனா ஒரு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்க போன திருமாவளவன் குஜராத்துடைய முதலமைச்சரை யோகிய அவன் இவன் சொல்லி ஒருமையில பேசுறது நியாயமா?
இதே வார்த்தைய வாதத்தை சிறும திருமாவளவன் மீது நாங்க பிரயோகப்படுத்தினா சரியா வருமா? இது நாகரிக அரசியலா? நீங்க சொல்லுங்க சார், ஒரு பொது மனுஷனா நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல அப்படி திருமாவளவன் பதிவு பண்ணிருக்காரு? சேப்பாக்கத்துல நடந்த கூட்டத்தில் பேசினார் யோகி ஆதித்யநாத். ஆமா, இவன் பேசுறாரு, இது என்ன நியாயம் சொல்லுங்க? இப்ப இதே வார்த்தையை பயன்படுத்தினா உங்களுடைய நியாயமான கோபம் தமிழக அரசு மீது இருக்கணும். அப்படி கோபம் நீங்க வைத்தால், ஆனா நீங்க திருமாவளவன் மீதும் ஸ்டாலின் மீதும் வைக்கிறீங்க. இது என்ன மாதிரி திருமாவளவன் எதிர்க்கணும், ஸ்டாலின் எதிர்க்கணும்? எங்க கோபம் தமிழ்நாடு அரசாங்கத்து மேலையும் இல்ல, திமுக மேலையும் இல்ல, எங்க இந்துக்கள் தான் இருக்கு. எங்க இந்துக்கள் தான் மானம் கட்டு போயிட்டான். கண்டவனு பேசுறா, இவன் கம்முட்டு இருக்கான், நெத்தியில பொட்டழிச்சா ஏன்னு கேட்க முடியல. இந்துக்களுக்கு உரிமையத்து கிடக்கு, பிள்ளையார் சேர்த்து கொண்டாடுனா தடை விதிக்கிறான். தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா காலையில 7-6-7, ராத்திரி 6-7 விதிக்கிறான். மாசுபாடுங்கிறான், பிள்ளையார் சேர்த்து நீர் மாசுபாடுங்கிறாங்க. கொரோனாவுக்கு சமூக இடைவெளி தேவையா தேவையில்லையா சார்? ஏன் சார் இங்க வந்து கூட்டத்தை கூட்டி அதன் மூலமா கொரோனா பரவிட்டா? யாரு எங்க வருஷத்துல இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது எல்லா உயிரும் முக்கியம் தான், நாங்க மறுக்கல. முக்கியம் தான், வாழ்வாரர் சோத்துக்கு வருஷத்துல 2 நாள் சிவகாசியம். பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளி அவன் சம்பாதிக்க வேணாமா? பட்டாசு கொளுத்தாதங்கிற தடை விதிக்கிறீங்களே, வாய திறக்காம சோறுதுங்கிற மாதிரி இருக்கு. வயிற்று அறுக்கிறீங்க, வயிற்றுல அடிச்சா பிரச்சனை இல்ல. எங்க சிவகாசி பட்டாசு தொழிலாளருடைய வயிற்று அடிக்குது இந்த சட்டங்கள். பட்டாசு வெடிக்கிறது வைத்திருக்கு சார். மத்திய அரசு இந்த பட்டாசு வெடிக்க வந்து பல நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் தான் சொல்லிச்சு சாராய கடைகள்லாம் திறக்க கூடாதுன்னு சொல்லி. மாநில அரசாங்கம் ஏன் முன்னமே திறந்துச்சு? பூரா மத்திய அரசாங்கத்தை கேட்டது சரிங்களா நீங்க? கிடையாது. எங்க சிவகாசி தொழிலாளருடைய வயிற்றுல அடிக்கிறீங்க. பட்டாசு வெடிக்காதுன்னு ஏன் சொல்லணும்? வருஷத்துக்கு 2 நாள் தான் சார். அரசியல்வாதி பட்டாசு வெடிச்சா மாசுபடாது, சாதாரண மக்கள் பட்டாசு வெடிச்சா மாசுபடுமா? இதெல்லாம் நியாயம் கிடையாதுங்க. இப்போ இந்த வேல் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சார், என்ன செய்ய போகிறாது பாஜக? உங்களை போல இந்து உணர்வாளர்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்து பக்தியின் ரீதியாக ஒற்றுமையாகி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் இருப்பவருடைய எதிர்ப்பாக நான் பார்க்கிறேன். அந்த பாஜக மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள் இது வேல் துள்ளி வரும் என்று சொல்லி இருக்கிறார். துள்ளி வரும், நிச்சயமாக துள்ளி வரும். அந்த துள்ளி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நவீன அசுரர்களாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சம்ஹாரம் செய்யும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு முருக பக்தியின் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். இல்ல, ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு, அந்த தடையை மீறி நடத்தப்படும் திரு எல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை உடை என்று சொல்லுங்க. எப்படி சார்? தடை அதை உடை என்று சொல்லுகிறோம். தடை அதை உடை. அங்க சிக்கல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதையெல்லாம் அரசாங்கம் தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. அதற்காக தான் முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு தடையை கொடுத்திருக்காங்க அப்படின்றதான எல்லாருடைய பார்வை, எல்லாருடைய இதா இருக்குது. முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஒரே ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வைக்கிற, இந்த நீதிமன்றங்கள், மாண்புமிகு நீதிமன்றங்கள், மதிக்க தகுந்த நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிருச்சு. கூம்பு வடிவ குழாய் ஒளிபெருக்கியே வழிபாட்டு தலங்களில் ஒளிபரப்புறதுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்க இந்து கோயில வச்சிருந்தா நாங்க எடுக்கிறோம். இஸ்லாமிய மசூதிகளில், கிறிஸ்தவ சபைகளில் வைத்திருக்க கூடிய கூம்பு வடிவ குழாய் ஒளிபெருக்கிகளை எடுப்பதற்கு ஏன் இதுவரை எந்த நீதிமன்றமும், எந்த காவல்துறையும், எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? பதில் சொல்லுங்க சார். பாஜகவோடு சேர்ந்து இந்து உணர்வாளர்கள், இந்து அமைப்பினரும் சேர்ந்து இந்த வேல் பூஜை தடை அதை உடை அதை செய்ய போறீங்கன்றீங்க, கரெக்டா? முருகன் சாமி கும்பிடுறது யாரு? எல்லாரும் கும்பிடலாம் இல்ல சார்? முருகரையும் வேலையும் எல்லா வீட்லயும் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க சார். இப்ப நீங்க அதை வந்து ஊர்வலமா கொண்டு போய், கரெக்ட். இப்ப இந்த யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா சார், இந்த யாத்திரை நடக்க கூடாதுன்னு கருப்பர் கூட்டம்னு அந்த கூட்டம், அந்த கும்பலுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க? கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிச்சாங்க, திருமாவளவன் ஆதரிச்சாரு, திமுக ஆதரிச்சாங்க, இது போன்று நாத்திக இயக்கங்கள் வீரமணி போன்றதை ஆதரிச்சாங்க. இந்த கும்பல் தான் கருப்பர் கூட்டத்துடைய வகையறாக்கள் தான், அது ஆதரவாளர்கள் தான், பின்னணிகளிருந்து இயக்கியவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள். வேற யாரும் சார் இதுல அதிமுகவும் எதிர்க்குது. நீங்க முக்கியமா அதிமுக கிட்ட தான் நீங்க பேசணும். நீங்க திமுக விசிகாவுக்கே போயிடுறீங்களே எப்ப பாரு. இல்லங்க, அதிமுக வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கல அவங்க மேல. அதிமுக கருப்பர் கூட்டம் பேசியத சரின்னு சொல்லி ஆதரிச்சதா சொல்லுங்க. அததான் சார் நான் சொல்றேன், திரு ராம ரவிக்குமார் சார், நான் அததான் சொல்றேன். அதிமுக அரசு தான் தடை விதிச்சிருக்கு, நீங்க திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் போறீங்க. நான் கேக்குறது, கருப்பர் கூட்ட விவகாரத்தில் அதிமுக கண்டித்ததை போல திமுக கண்டித்ததா?
சட்ட உதவி செய்தது யார்? திமுக. செந்தில் வாசன் என்பவர் அந்த இணையதள ஐடி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி. ஊடகவியலாளர் குறித்து பேசிய போது எந்த ஊடகவியலாளர் கண்டுச்சா வர? அதுக்கு ஏதாவது கல்லூட்டு இருந்தீங்களா அவர் மேல, வீட்டு மேல போராட்டம் பண்ணீங்களா சார்? சொல்லுங்க. அடேங்கப்பா, எஸ் வி சேர் வீட்டுல மட்டும் போவீங்க, ஒரு ஷேர் பண்ணதுக்கு கல்லூட்டு அறிவிங்க. ஆனா ஆர் எஸ் பாரதி விட்டுனா கப்புனு 9 துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருப்பா. இது என்ன வகையான நியாயம் சொல்லுங்க பிரதா? நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நீங்க ஆர் எஸ் பாரதி நடந்த விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்றாரு, நான் சொன்னதே திருத்து கூறப்பட்டது அப்படின்றாரு. அதத்தான் எஸ் சி சேர்ந்து சொன்னாரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, பகிர்ந்த அப்படின்னு சொன்னாரு. விட்டீங்களா? இன்னமும் பேசிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும். நான் உங்களை சொல்லல, பல பேர் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நூல் ஆராய்ச்சி இல்ல, இவங்களுக்கு நூல் ஆராய்ச்சி தான், இதுதான் பிரச்சனை. சரி சார், இந்த வேல் பூஜை இப்ப தடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலமா தமிழக மக்களுடைய மனநிலை பொறுத்தவரையில நீங்க வேல் யாத்திரை நடத்த போறதா எல்லாம் சொல்லியிருந்தாங்க பாஜகவினர், இந்து உணர்வாளர்களும் வேல் யாத்திரை மூலம் பெரிய இந்துக்களுடைய கன்சாலிடேட்டை உருவாக்குறதுக்கான திட்டம் தான் இது அப்படின்றீங்க. அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கா? பார்வை மொத்தமே பாஜகவின் மீதும் இந்து உணர்வாளர்கள் மீதும் திரும்பி இருக்கா சார்? அந்த அளவுக்கு திரும்பி இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் அல்ல. ஊதுற சங்க ஊதி வை, விடியறப்ப விடியட்டும். இந்த முருகனுடைய நாமத்தை நாங்கள் கருத்தை விதைக்கிறோம். இந்த கருத்து விதைப்பானது தேர்தல் நேரத்தில் இல்ல, இந்த தேர்தல் இல்லாட்டி அடுத்த தேர்தல் இல்லாட்டி வரட்டுமே, எப்போனாலும் அறுவடை செய்வோம். கருத்தை விதைக்கிறேன்றீங்க, கலவரமா மாறிடும் பலருடைய பார்வையா இருக்கு. அதுதான் விஷயம் சார். இப்ப கருத்தை விதைச்ச யாருக்கு பயப்படுற வரணும்? யாருக்கு பயம் வரணும்? போலீஸ பார்த்து யாரு பயப்படணும்? திருடன், முள்ள மாதிரி, முடிச்சவிக்கு, கேப் மாதிரி தான் பயப்படுவான். ஒரு நல்ல நோக்கம் வரும்போது, ஐயோ கும்பல் நல்லா ஒன்னா வர்றான்டா அப்படின்னா என்ன ஆகும்? ஊரே ஒண்ணு சேர்ந்துருச்சு, இனிமேல் நம்மள அரசியல் பழப்பு ஓடாதுன்னு சொல்லி எங்க அண்ணன் போன்றவர்களுக்கு பயம். யாரு? எங்க அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுக்கு பயம். அதனால அவர் பலருடைய குரலா அவர் ஒழிக்கிறாரு அப்படிங்கறத. அவருக்கு வந்து பயம் எங்கன்னா, ரத யாத்திரை போல இந்த ஒரு வேல் யாத்திரை இருந்துருமோ, அதே போல டிசம்பர் 6 வேற சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளா வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு யாத்திரையை நடத்தி கூட்டம் கூட்டி நாளைக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமே அப்படின்ட்டு அவர் வந்து பயப்படுறாரு. அடேங்கப்பா, அப்படின்னா அந்த அத்துமீறி அடங்கமறு, வாழ்க்கை மாறினால் வாழ்க்கை மாறும், திமிரி எழு திருப்பி அடி, இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தையா சார்? அதே வார்த்தை நான் கேட்கிறேன், அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், இது ஒவ்வொருவருக்குமான வார்த்தைகள். இது திருமாவளவன் சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய உணர்வுகள் அழுத்தப்படுகின்ற பொழுது அந்த உணர்வுகளை எதிர்த்து எழுப்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள குமரல் என்று சொல்லுகிறாரு. பாஜகவும் அத்துமீற வேண்டும், அடங்க மறுக்க வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும். அதான் நான் சொல்லுவேன், அத்துமீறு அடங்க மறுன்னு திரு திருமாவளவன் சொன்னது வந்து நம்மளை யாரு கீழே போட்டு காலில் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரா அத்துமீறு அடங்குமீறுன்னு சொல்றாரு சார். எங்களை போட்டு மிதிக்கிறீங்கல்ல, எங்க உணர்வை மிதிக்கிறீங்கல்ல, எங்க கந்தளம் குறித்து, முருகன் குறித்து அவதூறு பேசுறீங்கல்ல, இந்துக்களை வந்து எங்களை கேவலப்படுத்தி பேசுறீங்கல்ல, இந்து விரோதிகளுக்கு, தர்ம விரோதிகளுக்கு, தெய்வ விரோதிகளுக்கு, தேச விரோதிகளுக்கு எதிராக அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். இதை வந்து நிச்சயமா அரசின் கவனத்துக்கும் இந்த பேட்டி போய் சேரும் சார். நீங்க அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம்னு சொல்லிப்போம், அதே போல அரசுக்கு எதிராக பேசலாம். மீண்டும் சொல்கிறேன், அரசுக்கு எதிராக பேசவில்லை, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், அரசுக்கு எதிராக நான் பேசவில்லை. எங்களை நசுக்க கூடியவர்கள், எங்கள் உணர்வுகளை அழுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக நான் பேசுறேன். எங்க இந்துக்களை பார்த்து திருடன்னு சொன்னீங்க, எங்க இந்துக்களை பார்த்து தாசி மகனை வேசி மகன் சொன்னீங்க, எங்க ஆண்டாள் குறித்து அவதூறு பேசுனீங்க, முருகப்பெருமான் குறித்து கேவலப்படுத்தி பேசுனீங்க, ராமன் இன்ஜினியரிங் கல்லூரியில படிச்சாதான் கேட்டீங்க, எங்க கோயிலை கொள்ளையடிச்சீங்க, எங்க கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை, சாமி சிலைகளை வித்தபோது அமைதியா இருந்தீங்க, சாரோ எங்காச்சும் தமிழர் புற அழிச்சிங்க, தமிழர் அழிச்சு குடியோராக்கி தள்ளாத விட்டீங்க. இதுக்கெல்லாம் எதிராக நாங்கள் திமிரி எழுவோம், நிச்சயமாக திமிரி எழுவோம், தமிழ்நாட்டில கருத்தை விதைப்போம், நாங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நான் வன்முறையை தூண்டவில்லை, மீண்டும் சொல்கிறேன், திருமாவளவன் சொல்கிறார் அரசாங்கம் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். திருமாவளவன் எந்த துணியில் சொன்னாரோ அதே துணியில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நாங்கள் திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். சரி, இந்த வேல் யாத்திரை நிச்சயம் நடக்கும்ன்றீங்க, பாஜக தலைவர் துள்ளி வருகிறது வேல் என்று சொல்லி இருக்கிறார். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராம ரவிக்குமார் சார். நன்றி ஐயா. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.